அனைத்து மொழிகளுக்கும் உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றும் எந்த ஒரு மொழியையும் திணிக்கவோ அல்லது எதிர்க்கவோ கூடாது என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹிந்தி திவாஸ் 2020 முன்னிட்டு காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், அனைத்து இந்திய மொழிகளும் செழுமையான வரலாறு கொண்டவை என்றும் அவற்றின் ஒருமைப்பாடு மற்றும் கலாச்சார பண்பாடுகளை மக்கள் பெருமையாக கருத வேண்டும் என்றும் தெரிவித்தார். 1918 மகாத்மா காந்தியால் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபா தொடங்கப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர், ஹிந்தியும் பிற இந்திய மொழிகளும் பரஸ்பரம் போற்றுதலை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஹிந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஹிந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார். புதிய தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது குறித்தும் அவர் அப்போது மகிழ்ச்சி தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி நியூஸ் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.